हेलो फ्रेंड्स वेलकम टू जेने कुक्स फ्रेंड्स इनके सुवयान बूंदी लड्डू ईसियान मुझे उल्लेटें और अंजु निम्स वीडियो कवन में वीडियो पांग रोम रोम सिंपला ना से काटर इत दीपावली की उंग कयाले से उल्लान बूंदी लड्डू एप्डी वांग पाकल फर्स्ट नम्बर अल्दकल ना वो कड़लामावे सुत्तमान कड़लामा कड़गल वांग இந்த மெஷரிங் கப்ல வந்து 2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கேன். இதோட weight பாத்தீங்கன்னா 200 கிராம். இந்த 200 கிராம் கடலை மாவு போட்டீங்கனாலே 1 கிலோ லட்டு வரும். அதே கப்லயே 2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட இந்த மெஷரிங் கப் இல்லனா வீட்ல ஏதோ ஒரு டம்ளரோ இல்லது கிண்ணமோ எடுத்துக்கோங்க. அளவு பத்திரமா அதை வச்சுக்கோங்க. அதே கப்லயே 1/2 கப் அளவுக்கு இந்த சர்க்கரையில தண்ணி சேர்த்துக்கறேன். இப்ப அடுப்பு ஆன் பண்ணிட்டு இத ஒரு கம்பி பதம் வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் அதிகமா காச்சணும் அந்த அளவுக்கு நாம காச்சிக்கலாம் அந்த பாக அடுப்புல இருக்கட்டும் அதுக்குள்ள நாம கடலை மாவு தண்ணி விட்டு கரச்சிக்கலாம் கடலை மாவுக்கு தண்ணி அளவுல நான் சொல்லல தோசை மாவு பதத்துக்கு நீங்க கரச்சிக்கோங்க தோசை மாவு வந்து எப்படி நாம கரைப்போம்னு எல்லாருக்குமே தெரியும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு ரொம்ப அதிகமா தண்ணியை சேர்க்க கூடாது எண்ணெய் நிறைய வந்து உறிஞ்சிரும் தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரச்சிக்கோங்க நான் அந்த பதம் காட்றேன் பாருங்க फर्स्ट वो और मुकाल कप ना तर सेक रे कपा पत्ल अदर अर कपे कुछ से मेरी ना करीच विटको कुछ कटी इलाम पातको इतकू ना अरसिमो अल सोडावो यद कलकल वह प्यूर् कड़ला मटम पाती नाम करीचाचे इगूँ पाती करीच कुछ नागू नमुक तैयार இப்ப கம்பி பதம் வந்திருச்சான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நல்ல பபிள்ஸ் வந்தாலே கம்பி பதம் வந்துரும் இந்த மாதிரி பாருங்க உங்க விரல்ல வச்சு பாருங்க இப்ப கம்பி பதம் வரல இப்ப வந்து ஃபுட் கலர் வந்து இந்த பாகுலயே நாம சேர்த்துக்கலாம் ஒரு கொஞ்சமா yellow ஃபுட் கலர் வந்து நான் சேர்த்திருக்கேன் ஏன்னா லட்டு வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கும் அதனால சும்மா ஒரு சிட்டிகை அளவுக்கு சேர்த்தா போதும் இப்ப இன்னொரு டைம் வந்து கம்பி பதம் வந்திருக்கான்னு பார்க்கலாம் कैमरा ना ना दूर इंपी पदम पांग वं इन निम्सम अधिकम अब अड़पे अदक्रम आफ पड़ो इमन ज्यूस वो रे मूं ड्राप इतकू विटको ऐलक वो ना तटी वचर अद सेकल ऐलक नहीं कड़सियाको सेकल ना इेकें इप आफ पड़ेल इे अड़पे वो ना एण का बूंदी पोक इतमी और करंटी एतको बूंदी करंटी इलाटना इन फ्लैटा और करंटी अदकू नहीं यूस पड़ी के मिधान अनल वे सूडान रोम लो फ्लेम वेवल इतमी ऊतनिंगा नम्बर तेकल्यम अवे पर मुत मुता उलूद बूंदी कूड़ तट तटे उलदा ना बबलसा इं पाती ना उर इतमी नहीं बूंदी एड़ नसुक पाती साफ्टा मर मर विूा இப்படியே அந்த சூடான பாகுல வந்து நாம இந்த பூந்தியை சேர்த்துக்கலாம் இதே மாதிரி ஒவ்வொரு பேஜா போட்டு போட்டு பொரிச்சு இந்த மாதிரி எடுத்து இந்த பாகுல சேர்த்துக்கோங்க பாகு வந்து நல்லா சூடா இருக்கும்போது டக்குன்னு நீங்க ஆயிலும் சூடு பண்ணிக்கோங்க பாகு வந்து ஆறிறதுக்குள்ள நாம செஞ்சிக்கணும் நீங்க ஒரு அகலமான பாத்திரம் வச்சு நிறைய ஆயில் சேத்தீங்கனா கொஞ்சம் சீக்கிரமா பொரிச்சு எடுத்துறலாம் பாத்தீங்களா பூந்தி எப்படி முத்து முத்தா இருக்குன்னு இதே மாதிரியே நீங்க ஒவ்வொண்ணா இந்த மாதிரி பூந்தி பொரிச்சு இந்த நல்ல சூடான பாகுல கொட்டி நல்ல கிளறி விட்டுக்கோங்க இப்போ எல்லா பூந்தியும் இந்த மாதிரி பொரிச்சிட்டு இந்த பாகுல போட்டு நல்லா கலந்துக்கலாம் எல்லா பூந்தியுமே பொரிச்சாச்சு இது வந்து பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரத்தோட फ्लेவர் வந்து இந்த லட்டு கூட சேக்கும்போது சூப்பரா இருக்கும் அவ்வளோ பெருசா சேக்க கூடாது ரொம்ப கம்மியான அளவுல ஒரு சின்னதா ஒரு சிட்டிகையோட அரை சிட்டிகை அளவுக்கு பவுடர் பண்ணி இது கூட சேர்த்து கலந்துக்கோங்க நல்லா கலந்தாச்சு இப்போ அந்த ஆயில் சூடா இருக்கு இதுலயே பாத்தீங்கன்னா முந்திரியும் திராட்சையும் வந்து நல்லா வறுத்து இது கூட சேர்த்துக்கலாம் ஆயில்ல தான் நான் வறுத்து சேக்கறேன் இப்போ இந்த பூந்தி கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க கலந்துட்டு நல்லா ஒரு மூடி போட்டுங்க மூடி போட்டு ஒரு 2 3 மணி நேரம் நல்லா இது அப்படியே இருக்கட்டும் अलग नहीं अतना वेट पड़ी कूँ लड्डू पिटिकल ना वो अतना से स्वीटे से नमसपड़ी रे मूण मण नर ना चलें और रे मणि नेपरमा इतमी और मत ना इतमी कुत्ती विटको
அல்லது இஞ்சி பூண்டு இடிக்கிற அந்த கல் இருந்தால் கூட நல்லா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மெதுவாக இந்த மாதிரி நல்லா ப்ரெஷ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி இடிக்கும்போது லட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நல்லா சுத்தமான நெய் சேர்த்துக்கோங்க, வாசனையான நெய் நல்லா கலந்துக்கோங்க. இது நெய்லேயே செஞ்ச லட்டு மாதிரியே இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கடைசியாக நெய் சேர்க்கறதுனால கொஞ்சமாக கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு சூப்பராக லட்டு வந்து பிடிச்சி எடுத்துருங்க. இந்த லட்டு கடையில் கிடைக்கிற லட்டு மாதிரி காஞ்சி மேலெலாம் காஞ்சி போகாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரு 10 நாளைக்கு மேலேயே நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். அதே மாதிரி நம்ம சேர்த்த இந்த 200 கிராம் கடலை மாவுக்கு கிட்டத்தட்ட 1 கிலோவுக்கு மேலேயே லட்டு கிடைக்கும். சுவையான லட்டு வந்து நம்ம தயார் பண்ணிட்டோம். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா குண்டு குண்டாக பாருங்கள், சூப்பராக தயார் பண்ணிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.